வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். சில பேர் கேட்டிருக்காங்க, ஹிஸ்டரோஸ்கோப்பி அப்படின்னா என்ன, அதில் என்ன பயன் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹிஸ்டரோஸ்கோப்பி அப்படின்னா ஒரு ஸ்மால் டெலஸ்கோப் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை உங்களுக்கு அஃப்கோர்ஸ் மயக்கம் கொடுத்து கர்ப்பப்பை வாய் வழியாக அதை செலுத்தி கர்ப்பப்பை உள் வரை ஜவ்வு, நம்ம ஒரு வீடு உள்ளே போய் பார்க்குற மாதிரி, ரூம் டு ரூம் பார்க்குற மாதிரி கர்ப்பப்பை வந்து ஒரே கேவிட்டி தான். ஸோ அது வந்து எப்படி இருக்குது, அது வடிவம் சரியாக இருக்கா, உள்ளே குழந்தை பிறக்கிற இடம் வந்து ஸ்மூத்தாக சரியாக இருக்கா, அதில் கட்டி ஃபைப்ராய்டு கட்டி இருக்கா, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இருக்கா, வேறு ஏதான பாலிப்ஸ் இருக்கா, வேறு ஏதான சரியாக இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது தான் ஹிஸ்டரோஸ்கோப்பிங்கிறது. நான் எப்படி குழந்தை இல்லைன்னு வர எல்லோருக்குமே அஸ் அ ருட்டீன் நாங்கள் லேப்ரோஸ்கோப்பி ப்ளஸ் ஹிஸ்டரோஸ்கோப்பி கம்பைன் பண்ணி, லேப்ரோஸ்கோப்பினா வயிற்று வழியாக தொப்புள் போட்டு கர்ப்பப்பையை மேலே டைரெக்டாக பார்க்குற மாதிரி, அது கூட ஹிஸ்டரோஸ்கோப்பியை கம்பைன் பண்ணி பண்ணுவோம். அப்படி பண்ணுறதுனால ஒரு பெண்ணோட கர்ப்பப்பை சம்மந்தமாக உள்ள எல்லாமே அதில் தெரிஞ்சிடும். இது வந்து மயக்கம் கொடுத்து தான் பண்ண முடியும், மயக்கம் கொடுத்து தான் பண்ணணும். இதில் இருந்து உங்களுக்கு வலியோ அதுவோ எதுவுமே தெரியாது, ஆனால் உங்களை பற்றி உங்கள் கர்ப்பப்பை சம்மந்தம் பற்றி எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஹிஸ்டரோஸ்கோப்பி பண்ணும்போது நாங்கள் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்கள், உள் வரைஞ்சவு சரியாக இருக்கா, அதில் இருந்து பாகப்பிரிவினை பண்ண மாதிரி செப்டேட் யூட்ரஸ் இருக்கா, பாலிப்ஸ் இருக்கா, வடிவம் உள்ள சரியாக இருக்கா சரியாக இல்லையா, யூனிகான்வெட் யூட்ரஸாக இருக்கா பைகான்வெட் யூட்ரஸாக இருக்கா, நடுவில் தடுப்பு சுவர் வந்திருக்கா, எல்லாமே பாலிப் அது இது கேன்சர் எல்லா விதமான வியாதியும் இந்த ஹிஸ்டரோஸ்கோப் வழியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே.